எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட்ல தேர்ட் சப் டிவிஷன் பாருங்க. தேர்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி நம்ம என்ன ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா ரேங்க் ஃபைன் பண்ண போறோம். இப்போ கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 3 -8 5 2 2 -5 1 4 -1 2 3 -2 மேட்ரிக்ஸ் தான் நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? அப்போ இதை சால்வ் பண்ணுறது நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த இடமும் நம்ம டயனல் ஜீரோன்னு கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரப்போ இங்கே ஒன்றுங்கிறப்ப இது மல்டிப்ளை பண்ணி நம்ம டைம் மாற்ற விட ஈஸியாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட் ரோவை ஃபஸ்ட் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா R1 இன்டர்சேஞ்ச் R3. அப்போ இந்த ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுங்க. அப்போ ஈக்குவலன்ட் 2 அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா -1 இங்கே -8 சாரி -1 -2 +2 3 -2ங்கிற ரோ வந்து ஃபஸ்ட் ரோவில் வச்சு செகண்ட் ரோ அப்படியே இருக்கீங்க. 2 -5 இங்கே 1 4 மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு. இங்கே வந்து என்னன்னா இந்த 3 -8 5 2ங்கிற டேம் நாங்கள் எழுதியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ R2ங்கிற எப்படி எழுதலாம் அப்படின்னா R2 -2 R1 போட்டோம்னா அதே மாதிரி R3 அதை எப்படி இம்ப்ளைஸ் பண்ணால் R3 +2 R1ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணால் நமக்கு ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுங்க. இப்போ ஈக்குவலன்ட் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே 1 -1 2 3 -2 டம் போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இதை வந்து மைனஸ் பண்ணி எழுத ப்ளஸ் பண்ணி எழுத போகிறோம். R2 +2 R1 அப்போ மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணப்போ 0 கிடச்சிடும். அடுத்து நெக்ஸ்ட் இங்கே மறு 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப 4 கிடைக்கும். இங்கே ப்ளஸ் பண்ணுறப்போ -1 டம் கிடச்சிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே 6 அப்போ 6 இப்போ ப்ளஸ் பண்ணுறப்ப 7 கிடைக்கும். அடுத்து இங்கே 0 ஓகே ஆட்டோமேட்டிக். அடுத்து நெக்ஸ்ட்டு கேர் ரோ பாருங்கள் வேறு வந்து R3 +2 3 R1 அப்போ 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 3 மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த டேம்னா இது 0 ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் -6 கிடைக்கும். -6னா இங்கே என்ன கிடச்சிடும் அப்படின்னா -2ங்கிற டேர்ம் கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டேர்ம் பாருங்கள் இங்கே 3 மட்டும் 9 9 +5 14ங்கிற டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப -6 அது இங்கே -6 கிடைக்கும். இப்போ -6 கிடச்சி அப்படின்னா இது இதுலையும் ப்ளஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன டேம் கிடச்சிருப்போம் -6 இங்கே -4ங்கிற டேம் வந்து கிடச்சிடும். அப்போ நெக்ஸ்ட் நமக்கு இதை 0 கொண்டு வரப்போ என்ன செய்யலாம்னா R3ங்கிறத இன்னும் ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா R3 +2 R2ங்கிற ஆப்ரேஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இங்கே -1 2 3 -2 இங்கே வந்து 0 -1 7 0ங்கிற டம் வரைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே 0 இங்கே மட்டும் பண்ணி ப்ளஸ் பண்ணுறப்போ இங்கே 0 ஆயிரும். இங்கேயும் என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். இங்கே -4ங்கிற டம் வந்து நம்மளுக்கு கிடச்சி ஈக்குவல் சிம்பிள் வந்து போட்டுக்க மறந்துடாதீங்க. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பண்ணணும் அப்படின்னா 0 ரோஸ் வந்து எத்தனை ரூம் பார்த்ததில்ல 0 ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 ரோஸ் இருக்கோ. அப்போ அது நம்மளுக்கு இது என்ன ஆகுது அப்படின்னா